அவர்கள் கெத்செமனே என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துக்கு போனார்கள். அங்கு இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து, நான் மன்றாடப் போகிறேன், அதுவரை நீங்கள் இங்கே இருங்கள் என்றார். அவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்முடன் கூட்டிக் கொண்டு போனார். அவர் மிகவும் துயருற்று கலக்கமடையத் தொடங்கினார். என் ஆத்துமா துக்கத்தில் மூழ்கி மரணத் தருவாயில் இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கியிருந்து விழிப்பாயிருங்கள் என்றார். அவர் சற்று தூரமாகப் போய் தரையில் விழுந்து மன்றாடினார். முடியுமானால் அந்த வேளை தம்மை விட்டு கடந்து போகட்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். அவர் தொடர்ந்து, அப்பா பிதாவே, எல்லாவற்றையும் செய்ய உம்மால் இயலும். இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்துவிடும். ஆயினும் நான் விரும்புகிறபடி அல்ல, உமது திட்டப்படியே ஆகட்டும் என்றார். சிறிது நேரத்திற்கு பின்பு இயேசு தம்முடைய சீடர்களிடத்தில், வேளை வந்துவிட்டது, பாருங்கள், மானிட மகன் பாவிகளின் கைகளில் காட்டிக் கொடுக்கப்பட போகிறார், எழுந்திருங்கள் போவோம், என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வருகிறான் என்றார். அவருடைய சீடர்களில் ஒருவன் அவரை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு அறிந்திருந்தார். அது கடவுளின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இயேசுவுக்கு தப்பிப்பதற்கான வல்லமை இருந்த போதிலும் அவர் மேல் குற்றம் சாட்டியவர்கள் மத தலைவர்கள் ஆகியோருடன் மனப்பூர்வமாக சென்றார். அவர்கள் இயேசுவை பிரதான ஆசாரியனிடம் கொண்டு போனார்கள். அங்கே எல்லா தலைமை ஆசாரியர்களும் சமூக தலைவர்களும் நீதிச்சட்ட ஆசிரியர்களும் ஒன்று கூடியிருந்தார்கள். தலைமை ஆசாரியர்களும் ஆலோசகரின் நீதிமன்றத்தில் இருந்த அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்காக அவருக்கு எதிரான சாட்சியை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. பலர் அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சொன்னவை ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகவில்லை. பின்பு சிலர் எழுந்து நின்று அவருக்கு எதிராக பொய் சாட்சி கொடுத்தார்கள். மனிதரால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை நான் தகர்ப்பேன், பின்பு 3 நாட்களுக்குள் நான் மனிதரால் கட்டப்படாத இன்னும் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்றார்கள். அப்பொழுதும் கூட அவர்களுடைய சாட்சி ஒன்றுக்கொன்று முரண்பட்டது. அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று இயேசுவை பார்த்து, நீ பதில் சொல்ல மாட்டாயோ? இவர்கள் உனக்கு எதிராய் கொடுக்கிற சாட்சி என்ன என்றான். ஆனால் இயேசுவோ பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாய் இருந்தார். திரும்பவும் பிரதான ஆசாரியன் அவரை பார்த்து, நீ போற்றப்பட்டவரின் மகனான கிறிஸ்துவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, ஆம், நானே மானிட மகன் சர்வ வல்லவரின் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள், அவர் வானத்தின் மேகங்களின் மேல் வருவதையும் காண்பீர்கள் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன்னுடைய உடைகளை கிழித்துக் கொண்டு, இனியும் நமக்கு சாட்சிகள் வேண்டுமோ? இவன் இறைவனை நிந்தித்து பேசியதை நீங்கள் கேட்டீர்களே, இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றார். அவர்கள் எல்லோரும் இயேசுவை மரண தண்டனைக்குரிய குற்றவாளி என தீர்ப்பு கூறினார்கள். யூதேயாவில் உள்ள பெத்தலகேமில் இயேசு பிறந்தபின் ஏரோது அரசனாயிருந்த பொழுது கிழக்கிலிருந்து அறிஞர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர்கள், யூதருக்கு அரசனாக பிறந்தவர் எங்கே இருக்கிறார்? நாங்கள் அவரின் நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டோம், அவரை வழிபட வந்திருக்கிறோம் என கேட்டார்கள். ஏரோது அரசன் இதை கேட்டபோது அவனும் அவனுடன் எருசலேம் மக்கள் எல்லோரும் கலக்கமடைந்தார்கள். அப்பொழுது அவன் எல்லா தலைமை ஆசாரியர்களையும் நீதி சட்ட ஆசிரியர்களையும் ஒன்று கூட்டி, கிறிஸ்து எங்கே பிறப்பார் என கேட்டான். அவர்களோ, யூதேயாவில் உள்ள பெத்தலகேமில் என பதிலளித்தார்கள். ஏனெனில் இறைவாக்கினன் எழுதியிருப்பது இதுவே, யூதாவின் நாட்டிலுள்ள பெத்தலகேமே, யூதாவை ஆளுபவர்களில் நீ அற்பமானவனல்ல, ஏனெனில் உன்னிலிருந்து ஆளுநர் ஒருவர் வருவார், அவர் எனது மக்களான இஸ்ரவேலுக்கு மேய்ப்பராயிருப்பார் என பதிலளித்தார்கள். அதன்பின் ஏரோது அறிஞர்களை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் தோன்றிய சரியான நேரத்தை குறித்து அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டான். ஏரோது அவர்களிடம், நீங்கள் போய் குழந்தையை கவனமாய் விசாரித்து தேடுங்கள், அவரை கண்டதும் நானும் போய் அவரை ஆராதிக்கும்படி உடனேயே எனக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்தலகேமுக்கு அனுப்பினார். ஏரோது ரகசியமாக குழந்தையை கொலை செய்ய திட்டமிட்டான். அரசன் கூறியதை கேட்டபின் அவர்கள் தங்கள் வழியே போனார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் அவர்களுக்கு முன்னதாக சென்றது. அது குழந்தை இருக்கும் இடம் வரை வந்தது, அதற்கு மேலாக நின்றது. அவர்கள் நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் வீட்டிற்குள் வந்து தாய் மரியாளுடன் குழந்தை இருக்க கண்டு அவர்கள் தரையில் விழுந்து அவரை வழிபட்டார்கள். பின் தங்கள் திரவிய பெட்டியை திறந்து தங்கம், நறுமணத்தூள் மற்றும் வெள்ளை போளம் ஆகியவற்றை பிள்ளைக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அதன்பின் ஏரோதிடம் திரும்பவும் போகக்கூடாது என அவர்கள் கனவில் எச்சரிக்கப்பட்டிருந்தபடியால் தங்கள் நாட்டிற்கு வேறு வழியாய் திரும்பிச் சென்றார்கள். அறிஞர்கள் போன பின்பு கர்த்தரின் தூதன் ஒருவன் யோசேப்புக்கு கனவில் தோன்றி,
எழுந்திரு, குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பிப்போ. நான் உனக்கு சொல்லும் வரை அங்கேயே தங்கியிரு, ஏனெனில் ஏரோது குழந்தையை கொல்வதற்காக வகை தேடுகிறான் என்று சொன்னான். உடனே அவன் எழுந்திருந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவு நேரத்தில் எகிப்துக்கு புறப்பட்டு சென்றான். அவன் ஏரோது சாகும் வரைக்கும் அங்கேயே இருந்தான். இவ்வாறு கர்த்தர் தனது இறைவாக்கினன் மூலம் எகிப்திலிருந்து நான் என் மகனை அழைத்தேன் என்று கூறியிருந்தது நிறைவேறியது. அதிகாலையிலேயே தலைமை ஆசாரியர்கள் சமூக தலைவர்களுடனும் நீதி சட்ட ஆசிரியர்களுடனும் முழு ஆலோசகரின் நீதிமன்றத்தினருடனும் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள். அதன்படி அவர்கள் இயேசுவை கட்டிக்கொண்டு போய் பிலாத்துவிடம் ஒப்படைத்தார்கள். பிலாத்து அவரிடம், நீ யூதருடைய அரசனா என்று கேட்டார். அதற்கு இயேசு, ஆ, நீ சொல்கிறபடியேதான் என்றார். தலைமை ஆசாரியர்கள் அநேக குற்றச்சாட்டுகளை அவர் மேல் சுமத்தினார்கள். எனவே பிலாத்து திரும்பவும் அவரிடம், நீ பதில் சொல்ல மாட்டாயோ? பார், எத்தனை குற்றச்சாட்டுகளை அவர்கள் உன்மேல் சுமத்துகிறார்கள் என்றார். இயேசுவோ பதில் எதுவும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து வியப்படைந்தார். பிலாத்து மக்கள் கூட்டத்தை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதருடைய அரசன் என்று சொல்லுகிற இவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, ஏன், அவன் என்ன குற்றம் செய்தான் என்று கேட்டான். ஆனால் அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் அதிகமாய் சத்தமிட்டார்கள். கூட்டத்தை திருப்திப்படுத்த விரும்பி பிலாத்து அவரை வாரினால் அடித்து அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்தார். போர் வீரர்கள் இயேசுவை அரண்மனைக்கு கொண்டு சென்று மற்ற எல்லா ராணுவ வீரர்களையும் ஒன்று கூட்டினார்கள். அவர்கள் இயேசுவுக்கு கருஞ்சிவப்பு உடையை உடுத்தி முட்களினால் ஒரு முடியை பின்னி அதை அவருடைய தலையின் மேல் வைத்தார்கள். பின்பு அவர்கள், யூதருடைய அரசனே வாழ்க என்று சொல்லி இயேசுவை ஏளனம் செய்தார்கள். அவர்கள் ஒரு தடியினால் திரும்ப திரும்ப அவரை தலையில் அடித்து அவர் மேல் துப்பினார்கள். அவர்கள் அவர் முன்பாக முழங்கார்படியிட்டு அவரை வணங்கினார்கள். இவ்வாறு அவரை ஏளனம் செய்த பின்பு அந்த கருஞ்சிவப்பு உடையை கழற்றிவிட்டு அவருடைய மேல் உடையை அவர்கள் அவருக்கு உடுத்தினார்கள். பின்பு அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகும் வழியில் சிரேனே ஊரைச் சேர்ந்த சீமோன் என்னும் ஒரு மனிதன் நாட்டுப்புறத்தில் இருந்து வந்து அவனும் அவ்வழியாய் போய்கொண்டிருந்தான். இந்த சீமோன் அலெக்சாந்தருக்கும் ரூபுவுக்கும் தகப்பன். அவனை சிலுவையை தூக்கிச் செல்லும்படி ராணுவ வீரர் வற்புறுத்தினார்கள். அவர்கள் இயேசுவை கொல்கதா எனப்பட்ட ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். கொல்கதா என்பதன் அர்த்தம் மண்டையொட்டின் இடம் என்பதாகும். அப்பொழுது அவர்கள் வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவரோ அதை குடிக்க மறுத்தார். குற்றவாளிகளான வேறு இரண்டு பேரையும் மரண தண்டனைக்காக இயேசுவுடனே கூட கொண்டு போகப்பட்டார்கள்.